மோமோ ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி போனது தான். பெஸ்ட் மோமோஸ் இன் டவுன், பெஸ்ட் மோமோஸ் தட் ஐ ஹாவ் டேஸ்டட் இன் பெங்களூர். ஸோ அங்கே சிக்கன் சூப் மோமோஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். அவர் லாஸ்ட் டைமே நீங்கள் சிக்கன் துப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இன்னைக்கு. டிராஃபிக் பாருங்க அந்த பக்கம் பூரா. ஓ, நாமளும் மாட்டணும்னு நினைக்கிறேன். இல்லை, மூவிங் டிராஃபிக் தான். 1000 ரூபாய் செலவு பண்ணோம். வந்துட்டோம்யா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருக்கா? அப்பா வந்துட்டோம்யா. கடைசியாக எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கும்ல. ஒரு பக்கத்துலேயே கூட மண்ணாச்சா ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சா. சிக்கன் சூப்பு, சிக்கன் துப்பா, அப்புறம் சிக்கன் பட்டர் கார்லிக் ஸ்டீம்டு மோமோஸ் சொல்லியிருக்கோம். ஒரு மொதல் பிளாகே வந்திருக்காது, இன்னொரு தப்பா இந்த பிளாக் சிக்கன் துப்பா வந்துடுச்சு. சிக்கன் சூப் சொன்னோம், சிக்கன் சூப்பும் சிக்கன் துப்பாவும் ஒரே தான், ஒரே சேர்வாக தான் பா கொடுப்போம் அப்படின்ட்டாரு. சரி துப்பாவே கொடுங்க சாப்பிட்டதில்லை அப்படின்னு அது வாங்கினோம். செம்மையா இருக்கு. அதே அதே சூப் டேஸ்ட் தான் இருக்கு. சிக்கன் ஷ்ரெட்டட் சிக்கன் போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் சூப்பில் சாப்பிட்டது. ஆனால் ஒரு போர்க் குத்து தான் நல்லா இருந்துச்சு இல்லையா? இது கூட எப்படி பட்டர் கார்லிக் சிக்கன் மோமோஸ் ஃப்ரைடா ஸ்டீம் இது ஃப்ரைடுன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரைடு சுடப்போகுது. அப்படியே சாப்பிடலாம். அதெல்லாம் தெரியலஜி, ஆனால் ஃப்ரைடு ஸ்டீம்ல கிடையாது. ஃபுல் டீப் ஃப்ரை இருக்கா? அவுட்டர் கோட்டிங்கு மோமோஸ் ரெடி பண்ணிட்டு பேனில் ஷேலோ ஃப்ரை பண்ணிடுவாங்க. அந்த சாஸ் பட்டர் கார்லிக் போடுங்க. பட்டர் கார்லிக் போட்டு எங்கள் வீட்டுக்கே போகல போல. 50 தான் வேறு லெவல். பட்டர் கார்லிக் இது ஃப்ளேவரே நல்லாயிருக்கு. மாஸ்ட் பீஸ் நல்லா மெய்யும் ரொம்ப. சாப்பிட்டே இருக்கலாம். சட்னி ரெட் சட்னி காரம் மெய்யும் அப்படியே ப்யூரே போடுறது. அப்படியே ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிட்டு அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெண்ணெய் வரது அது நல்லா இருந்துச்சு. கரெக்டாக இது கூட நல்லா இருந்துச்சு. எம்எஸ்ஜி போடுற மாதிரி தெரியுது, ஆனால் தெரியல எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் வர்றதுனால. குடும்போது சாப்பிட்டு பார்த்துக்கிட்டா இந்தான்னு வைங்க, நான் குடிச்சிக்கிறேன்.
மிச்சமாக பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் வைங்க. ரொம்ப சூடாக இருக்கா, குழு குழுன்னு இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி. அப்போ ஷவர்மா வாங்கி தரலையான்னு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், இல்லை நாளைக்கு பேக் பண்ண வந்துட்டா சாப்பிடலாம். பேசாமல் மெட்ரோவில் ஃபுட்டு அளவா அளவு தான்.